2022 ஆண்டில் பரீட்சைகள் நடைபெறும் நாட்கள் வெளியீடு. இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாகும் அபிவிருத்தி பணிகள். ரகசியங்களை அமல்படுத்துவேன் மைத்திரி அதிரடி. நாட்டில் மெழுகு வர்த்தைகள் தட்டுப்பாடு. அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட நிதியமைச்சர். கொழும்பில் மீண்டும் சூடுபிடிக்கும் விற்பனை. வீதியில் வலம் பெறும் வண்டிகள். இரண்டாயிரத்தி 2022 ஆண்டு நடைபெறவுள்ள உயர்தரம் தரம் 5 புலமைப்பரிசல் பரீட்சை சாதாரண தர பரீட்சை ஆகியவை நடைபெறும் நாட்களில் மாற்றம் எதுவும் இல்லை என கல்வி அமைச்சின் செயலாளர் கபிலஷி பெரேரா தெரிவித்துள்ளார். உயர்தரம் மற்றும் தரம் 5 புலமைப்பரிசல் பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 2021 நடத்தப்படவுள்ளன. எனினும் இவை இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. புலமைப்பரிசல் பரீட்சை ஜனவரி 22 திகதியும் உயர்தர பரீட்சை இந்த வருடம் பிப்ரவரி 7 திகதியும் ஆரம்பமாகவுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் கபிலஷி பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் நிர்மாண பணிகள் மீண்டும் ஆரம்பமாகவுள்ளன. இன்று புதன்கிழமை மீண்டும் ஆரம்பமாக்கப்படவுள்ளன. 2024 ஆண்டு ஜூலை மாதம் 4 திகதி பணிகளை பூர்த்தி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலகளாவிய ரீதியில் பிரபஞ்சமான துறைமுகங்களின் தரவரிசை பட்டியலில் இலங்கை 23 இடத்தில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 2035 ஆண்டை அடையும் போது கொழும்பு துறைமுகத்தை ஏராளமான கொள்கலன்களை கையாளும் பிரபஞ்சமான துறைமுகமாக மாற்றுவதற்கு எதிர்பார்த்திருப்பதாக அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் தம்மை கைது செய்யும் நோக்கில் பலர் பேசி வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். எனினும் உரிய நேரத்தில் தாக்குதல் பற்றிய தகவல்களை தாம் வெளியிட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ரத்னபுரி மெல்மடுள்ள பகுதியில் நடைபெற்ற சுதந்திர கட்சி கூட்டத்தில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றச்சாட்டுகளை தம் மீது சுமத்த முயற்சிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது ஆட்சிக் காலத்தில் 5 ஆணைக்குழுக்கள் நிறுவியதாகவும் அதில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றிய ஆணைக்குழு பற்றி மாத்திரமே பேசப்படுகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல் மோசடிகள் தொடர்பில் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள் பற்றி யாரும் பேசுவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் மெழுகு வர்த்திக்கும் தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்வெட்டு காரணமாக மக்கள் மெழுகு வர்த்தியை அதிகம் பாவிப்பதோடு எதிர்காலத்தினருக்கும் சேகரிப்பதனாலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் நாட்டில் மெழுகு வர்த்திகள் உற்பத்தி செய்யப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபையின் கூட்டு தொழிற்சங்க கூட்டணியின் அழைப்பாளர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார். சபுக்கஸ்கந்தை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் உப உற்பத்தியாகவே மெழுகு வர்த்திகள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டதன் காரணமாக மெழுகுவர்த்தி உற்பத்தியும் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை விட்டு எவரும் வெளியேறலாம். அதேபோல் வெளியில் இருந்து எவரும் அரசாங்கத்துடன் இணையலாம். அரசின் கதவுகள் திறந்தபடியே உள்ளன என நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதேவழி சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றால் வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை உடனே நிவர்த்த முடியாது. கடந்த அரசாங்கம் எமது அரசிடம் ஆட்சியை கையளிக்கும் போது நாட்டின் பொருளாதாரம் படுவீழ்ச்சியில் இருந்ததை எவரும் மறந்திடலாகாது. இலங்கை பொருளாதாரத்தை முன்னகர்த்தும் நடவடிக்கையில் நிதியமைச்சு ஈடுபட்டுள்ளது. அரசுக்குள் இருந்து கொண்டு அரசை விமர்சிப்பவர்கள் உத்தமர்கள் அல்லர். இதுவிலே அரசாங்கத்தை விமர்சிக்கும் எதிரணியினரின் வாய்ச்சவடால்கள் குறித்து பொதுமக்கள் நன்கறிவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாடு நிலையில் அதனை பெறுவதற்கு நாளாந்தம் மக்கள் நீண்ட வரிசையில் கால் வலிக்க காத்து கிடக்கின்றனர். இந்நிலையில் தற்பொழுது கொழும்பின் சில பகுதிகளில் மண்ணெண்ணெய் வண்டிகளை வைத்திருந்தவர்கள் மீண்டும் மண்ணெண்ணெய் விற்பனையை ஆரம்பித்துள்ளனர். நாட்டில் தற்போது எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக பெரும்பாலான மக்களுக்கு மண்ணெண்ணெய் அடுப்பை பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது மண்ணெண்ணெய்க்கு கடும் சிரமம் நிலவி வருவதால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெட்ரோல் டீசல்களுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை வாங்க மக்கள் வரிசையில் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வரிசையில் கால் வலிக்க காத்திருந்து வாங்குவதை விட வீட்டிற்கு அருகில் வரும் மண்ணெண்ணெய் வண்டியிலிருந்து மண்ணெண்ணெயை வாங்குவது இலகுவானது என்பதால் கொழும்பில் மண்ணெண்ணெய் வியாபாரம் வெற்றிகரமாக நடைபெற்று வருவதாக மண்ணெண்ணெய் விற்பனை செய்யும் நபர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
சிறுபோக பயிர்ச்செய்கைக்கு தேவையான நைட்ரஜன் அடங்கிய சேதன பசலையை சர்ச்சைக்குரிய சீன பசலை நிறுவனத்திடம் இருந்து கொள்வனவு செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. சீன நிறுவனத்திடமிருந்து புதிதாக எதிர்வரும் மார்ச் மாதம் இந்த பசலை தொகையை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. சேதன பசலைக்கு பணத்தை செலுத்தி சமரசம் செய்து கொள்ளும் உடன்பாட்டுக்கு அமைய சீன நிறுவனத்திற்கு 6.2 பில்லியன் டாலர் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கு பசலை தொகை கிடைத்த பின்னர் மீதமுள்ள தொகையை செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வரையறுக்கப்பட்ட வணிக பசலை நிறுவனத்தின் தலைவர் மெத்ஸ்ரீ விஜயகுணவர்தன தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் பசலை தொகையின் மாதிரிகளை தேசிய தாவர தனிமைப்படுத்தல் சேவை மூலம் சீன நிறுவனத்தின் சார்பிலும் சுயாதீனமாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவுள்ளது. இரண்டாயிரத்தி 2022 பரீட்சைகள் நடைபெறும் நாட்கள் வெளியீடு. இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாகும் அபிவிருத்தி பணிகள். ரகசியங்களை அமல்படுத்துவேன் மைத்ரி அதிரடி. நாட்டில் மெழுகு வர்த்தைகள் தட்டுப்பாடு. அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட நிதியமைச்சர். கொழும்பில் மீண்டும் சூடுபிடிக்கும் விற்பனை. வீதியில் விளம்பரம் வண்டிகள்.